வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மெட்டாவர்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டைம் லைன் மூலமாக நம்ம எப்படி ஒரு ப்ரிடிக்ட் பண்ணலாம், என்ன ஆகுன்றது இந்த மெக்னிக்ஸ் சேனல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் டைம்லைன் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதை வந்து எப்படி நாங்கள் பண்ணோம்னா, பல டெக்னாலஜிகள் எப்படி எவால்வ் ஆகுதோ அந்த கான்செப்டை அனலைஸ் பண்ணி இதுவும் மெட்டாவர்ஸோட பொருத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம்லைன் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து 2021 to 2022 இந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. முக்கியமான காரணம் இந்த ஃபேஸ்புக். ஸோ இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1-2 வருஷம் 2023 to 2024 மற்ற கம்பெனிஸ் இந்த ஃபேஸ்புக்கோட மெட்டாவர்ஸோட இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கு அவங்க ஒரு தனி APIs இந்த சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மெட்டாவர்ஸ் ஒன்ஸ் லைவ் ஆச்சுன்னா அவங்க வந்து அந்த வேர்ல்டில் அவங்களோட என்டிட்டி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அவங்க பிஸ்னஸ் வந்து இன்னும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வர்ச்சுவல் வேர்ல்ட் அடாப்ஷன் இந்த கேம் டெக்னாலஜி இதில் வந்து இப்போ வந்து நிறைய கிரேஸ் இருக்குது. ஸோ மேபி மெட்டாவர்ஸ்ன்ற கான்செப்ட் மக்களுக்கு பிடிச்சி போய் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே போகும்போது அங்கே அந்த கம்பெனி ஒரு ரீட்டெயில் ஷோரூமோ இல்லை எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆகும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கான்செப்ட் ப்ரோட்டோடைப் எல்லாம் பரவலாக நிறைய கம்பெனிஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயே வந்து டெக் மஹேந்திரா வந்து மெட்டாவர்ஸோட இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு ஏதோ டெக்னாலஜி இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ரீட்டெயில் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அது ப்ரோட்டோடைப் வந்து இப்போ அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகும். இப்போ ஒரு 2025 நம்ம போனோம்னா ஃபேஸ்புக் வந்து அந்த டைத்தில் ஆல்மோஸ்ட் 1 ஆஃப் மெட்டாவர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பீட்டா வெர்ஷனாக இருக்கும். இது வந்து அந்த மக்கள் வந்து உள்ளக்கு லாகின் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும். ஓகே, இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற கம்பெனிஸும் வந்து ஸ்லோவாக அவங்களோட மெட்டாவர்ஸ் டு ஃபேஸ்புக் மட்டும் அந்த இடத்த டாமினேட் பண்ண விடாமல் மற்ற கம்பெனிஸும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேரலல் வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் இல்லை சேகா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. கேம் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கேம் பேஸ்ட் கம்பெனிஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கிராஃபிக் அந்த ஓப்பன் வேர்ல்ட் க்ரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து தனியாக க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டைம் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியும் நமக்கும் ஒரு வேர்ல்டு வேணும், எதுக்கு நம்ம ப்ரொப்ரைட்டி கம்பெனிஸோட வேர்ல்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த கான்செப்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த அனாலிசிஸ் எப்படி வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டெக்னாலஜியில் ஒன்ஸ் அந்த ப்ரொப்ரைட்ரி கம்பெனிஸ் டெக்னாலஜி கொண்டு வரும்போது ஓப்பன் வேர்ல்டும் பேரலாக கொண்டு வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து மெட்டாவர்ஸ்லேயும் பொருந்தும். அடுத்து ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன் 2030 போகும்போது மெட்டாவர்ஸ் அடாப்ஷன் ஓரளவுக்கு அந்த டெஸ்டிங் ஃபேஸ்லாம் முடிஞ்சிட்டு ஃபேஸ்புக் வந்து 2 ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோர் ஸ்டேபிள் வெர்ஷனாக இருக்கும். ப்ளஸ் அந்த வெர்ச்சுவல் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அது காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆகும். மாஸ் வேர்ல்டுக்கு எப்படி அதை வந்து கொண்டு போகிறதுக்குன்னு நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு அந்த வெர்ச்சுவல் டிவைசஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ், போக போக அது ஒரு மவுஸ் மாதிரி ஆயிடும். இப்போ கவர்மெண்ட்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டு, இதில் வந்து அப்யூசஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ஸ் வில் செட் ரெகுலேஷன்ஸ், ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வரும். இப்போ ஒரு 5 வருஷம் அப்புறம் போனோம்னா 2035 அடாப்ஷன் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அட்லீஸ்ட் 10-15% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டு இந்த மெட்டாவர்ஸை வந்து பார்ட் ஆஃப் லைஃபாக ஆக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா பிஸ்னஸ் ஜென்ரேஷன் அங்கே ஜாஸ்தியாகும், மானிட்டைசேஷன் அங்கே வர ஆரம்பிக்கும் போது கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த சைடு போக ஆரம்பிக்கும். ஆனால் இதில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்கும். சின்ஸ் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே ஹியூமன் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அந்த வெர்ச்சுவல்லே போகும்போது அந்த வெர்ச்சுவல் அடிக்ஷன் வந்து ஜாஸ்தியாகும்.
ஏன்னா வந்து நம்ம பிரெயின் ரிசெப்டர்ஸ் வந்து ஒன்ஸ் இது இதனால நமக்கு சந்தோஷம் வருது, இதனால நமக்கு ஹாப்பினஸ் வருது, இதனால நமக்கு வந்து அந்த டோபமைன்ஸ் வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுல அடிக்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாகும். ஸோ அப்போ வந்து அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் 2035 போல் ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த கவர்மெண்ட்ஸ் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு அந்த ரெகுலேஷன் 2 விச் சப்போர்ட்ஸ் த ஹெல்த் ஆல்சோ வில் பி ரிலீஸ்ட். ஸோ இந்த இதை வந்து 2035 நம்ம போகலாம். 2050 வந்து இது ஆல்மோஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஆகி மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் வந்து வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆகிப்போம், மெட்டாவர்ஸ் போல வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆகிப்போம். ஸோ அந்த டெக்னாலஜிலாம் இன்னும் அட்வான்ஸ்டாக போயிருக்கும். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சாத்தியமானதாக இருக்கலாம். 2050 அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பாப்புலேஷன் மெட்டாவர்ஸ் வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக மாற்றிப்போம். ஸோ இது வந்து ஒரு எவால்விங் டெக்னாலஜி. இதை நம்ம போக போக நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த சேனலில் இதை பற்றி இன்னும் அதிகமான கான்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.